இலங்கையில் அமுலாகவுள்ள புதிய சட்டம். வெளிநாடு செல்ல விரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர். இலங்கையில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்னும் பெயரில் புதிய சட்டம் முன்வைக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நேற்று தினம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு அரச தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது. இதன்போது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு விரைவில் கடவுச்சீட்டு பெற குடிவரவு திணைக்களத்தில் விசேட கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்கள அதிகாரிகளுடன் கடந்த வாரம் இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து புதிய விசேட கவுண்டர் ஒன்றை திறப்பதற்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனசநாணியக்காரு அனுமதி அளித்துள்ளார். புதிய நடவடிக்கைகளிலிருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல விரும்பும் அனைத்து இலங்கையர்களுக்கும் நேற்று முதல் கவுண்டர் திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு வழங்குவதற்கான வலிமையான கோரிக்கைகள் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்கான கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்ளும் இலங்கையர்கள் எதிர்நோக்கும் சிரமங்கள் குறித்து அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த விசேட கவுண்டர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்திடமிருந்து தமது வேலை தொடர்பான கடிதத்தை பெற்றுக் கொண்ட விண்ணப்பதாரர்கள் தமது ஆரம்ப செயற்பாடுகளை நிறைவு செய்து விசேட நாட்டில் காணாமல் போன அடையாள அட்டைகளுக்காக காவல்துறை அறிக்கைகளை பெறுவது தொடர்பில் காவல்துறை மாதிபர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். உத்தியோகபூர்வமற்ற முறையில் காவல்துறை அறிக்கைகளை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் காவல்துறை நிலைய பரிசோதகர் நாயகத்திற்கு விடுத்துள்ள அறிவுறுத்தலுக்கமைய இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போன அடையாள அட்டைகள் தொடர்பில் முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க காவல் நிலையங்களுக்கு வரும் மக்களுக்கு தவறான அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுவதாக அவதானிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டை காணாமல் போனவர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த காவல் நிலையத்திலிருந்து காவல் அறிக்கையை பெற வேண்டும். மேலும் அடையாள அட்டைகள் காணாமல் போன நாளிலிருந்து 14 நாட்களுக்கு பின்னர் அடையாள அட்டைகள் கிடைக்காவிட்டால் அவர்கள் முறைப்பாடு செய்ய வேண்டும். காவல்துறை அறிக்கையை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு அவர் வசிக்கும் பிரதேசத்தின் கிராம அலுவலரின் வசிப்பிட சான்றிதழ் தேவை என தொடர்புடைய சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய இனிமேல் யாரேனும் ஒருவர் காணாமல் அடையாள அட்டைகள் குறித்து முறைப்பாடு செய்ய வந்தால் அந்த அடையாள அட்டை காணாமல் போயுள்ளது என காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து கொள்ள வேண்டும். முறைப்பாடு கிடைத்தவுடன் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் உடனடியாக பதிவு செய்யுமாறு காவல்துறை மாதிபர் அறிவுறுத்தியுள்ளார். முறைப்பாடு பதிவு செய்வதற்கு நிபந்தனைகளை முன்வைக்கக் கூடாது என காவல்துறை மாதிபர் சி டி விக்ரமரத்னவினால் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களே வல்லமை போன்று பணிக்கு சமூகம் அளிக்குமாறு சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று செவ்வாய்க்கிழமை முதல் பணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கை திரைசேரிக்கான செயலாளரினால் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் அறிவிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டில் இன்றைய தினம் மேலும் 30,000 மெட்ரிக் டன் சூப்பர் டீசல் இறக்க எதிர்பார்க்கப்படுவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கு பதிவொன்றை பதிவிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 25 அல்லது 26 வரையான காலப்பகுதியில் மற்றொரு ஓட்டோ டீசல் வரும் எனவும் ஆகஸ்ட் 27 அல்லது 29 ஆகிய திகதிகளில் ஒக்டேன் 92 பெட்ரோல் கப்பல் வரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அமுலாகவுள்ள புதிய சட்டம். வெளிநாடு செல்ல விரும்பும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். தேசிய அடையாள அட்டை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். அரசாங்க ஊழியர்களுக்கு முக்கிய தகவல். எரிபொருள் தொடர்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர்.